ஆல் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு நைட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் கதை பேசி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாலும் போக போக கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் வந்து குவிக்காக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆட்டோக்காரங்க கொஞ்சம் கேன்சல் பண்ணி இது பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் பண்ணாலும் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இது நைட் டைம் வேறு இல்லையா. அண்ட் அண்ணாவும் அக்காவும் முன்னாடியே பைக்கில் வந்தனால அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க. நான் அம்மா அண்ணி மூணு பேரும் ஆட்டோவில் தான் வந்தோம். அண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து போன உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேய் மாதிரி ஃபன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். சும்மாவே எனக்கு பயங்கரமாக குளிரும், ஜர்க்கின் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, பயங்கரமாக குளிருச்சு. அண்ட் இந்த குட்டி பையனை வேற கூட்டிகிட்டு வந்துட்டோமா, வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அவனை வச்சு தான் ஃபுல்லாகவே வந்துட்டு டேவே போச்சு எங்களுக்கு. எனக்கு வந்து எடிட் பண்ணும்போது தாங்க தோணுச்சு, நான் என்னவோ பீச்சுக்கு வந்தது தான் விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தேன். பட் பீச்சை நான் வந்து ஒரு சின்ன கேப்சர் கூட பண்ணவே இல்லை. அது இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேனே. அதுக்கப்புறம் அம்மா கூட வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் நம்ம ஆஃபீஸில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு அப்படி இப்படி நம்மளோட டே வந்து ரொம்ப பிஸியாக போச்சுனாலும் இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சோறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். வந்து வேகமாக வந்து சாட் ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது. நாங்கள் வந்து ஃபயர் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் தீ வராது பட் செம்ம காரமாக இருக்கும்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம். எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு சொல்லி எல்லாரையும் கேட்டால் எல்லாருக்குமே செம்ம காரமாக இருந்தது. பட் அவங்க ஃபயர் பானிபூரின்னு சொல்லிட்டு காரமாக தான் இருக்கணும்னு எங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த பக்கம் யாருக்கும் வந்து ஃபயர்லாம் பற்ற வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் பசி அடங்கலை. ஸோ நம்ம வந்து டின்னரே டைரெக்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 3 rice 1 gobi வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரைஸ் இந்த பக்கமாக வரும், நானும் எங்கள் அண்ணாவும் சாப்பிட்ருப்போம். இன்னொரு ரைஸ் வரும், இந்த பக்கமாக இன்னொரு சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் அம்மாவும் அக்கா பப்பி மூணு பேரும் வந்துட்டு போய் பீச்சில் உக்காந்துட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போயிட்டு லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். போய் பார்த்தா எங்கே உட்காரதுன்னு தெரில, எந்த பக்கம் பார்த்தாலும் குப்பையாக இருந்தது. சரி, நம்மளுக்கு கிடச்சது ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துட்டோம். அங்கே உட்காந்துட்டு எங்கள் அண்ணியை நான் வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணாக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு. ஸோ அண்ணா எனக்கு ஊட்டி விட, நான் அண்ணாக்கு ஊட்டி விட, இப்படி தான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களை பார்த்து எங்கள் அக்காவும் அம்மாவும் வந்து நாங்கள் மாறி மாறி ஊட்டிக்கிறோம், பாவம் கேமராமேன் தான் பாவம், உனக்கு வேணால் பப்பி இருக்குது, பப்பி கூட வேணால் ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டே வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்டாக செம ஜாலியாக போச்சு. அண்டு ஃபுட்டு வந்துட்டு காஸ்ட் வைஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அண்ட் அக்கா வந்து டெசர்ட் இல்லாமல் எப்படி நம்மளோட டின்னர் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு அவ்வளோவா இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கவே இல்லை. என்ன ஃப்ளேவரு அப்படின்னு கேட்டால் ஏதோ மல்டி ஃப்ளேவர் அப்படின்னாங்க. எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், எனக்கு வந்து பர்சனலாக டேஸ்ட் பிடிக்கல பிகாஸ் ரொம்ப புளிப்பாக அந்த மாதிரிலாம் இருந்தது. காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான், பீச்சில் டேவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு என்னோடய டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் வீடியோ நெக்ஸ்ட்